ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா தாம்சன் 40 இன்ச்சஸ், இதில் பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஃபெயிலியர். இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா U11 போர்டு ஏற்றிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து U11 பாக்ஸு. ஸோ பாக்ஸ்க்குள்ளே போர்டை ஃபிட் பண்ணி நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மதர் போர்டு இதிலே தான் இருக்குது. ஸோ இந்த U11க்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை, அந்த ஒரிஜினல் மதர் போர்டிலேருந்து 12 வோல்ட் பவர் சப்ளை மட்டும் எடுத்துட்டோம். ரெண்டாவது பேக் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரைவர் எல்இடி டிரைவர் போர்டு ஒன்று வச்சுருக்கோம், சிங்கிள் காயில் எல்இடி டிரைவர் போர்டு. ஸோ அதுக்கு 12 வோல்ட் சப்ளை, இதிலருந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்டும் பேக் லைட் ஆனும் இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் லைட் செக்ஷன் வேலை செஞ்சிடும், அவ்வளோதான். உள்ளே இருக்கிற மதர் போர்டு நம்ம SMBS-க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த U11-ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு VGA போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI AV ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு USB, அவ்வளோதான். அதில் நம்ம அடாப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட் சப்ளை அடாப்டரு. ஸோ நமக்கு உள்ள SMBS ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஸோ இதில் ஒரு அடாப்டர் 12 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த போர்டை ரன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சென்சாரு. ஸோ சென்சாரை ஒரு ஓரமாக ஒட்டிட்டோம். இது பார்த்தீங்கன்னா U11-ஓட கீபேடு. ஸோ இதில் இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ரிமோட் ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த கீ செட்டில் பவர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு ரிமோட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இது எதனால் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டிவியோட மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த டிவியோட மாடல் பார்த்திங்கன்னா. நம்ம இந்த சைடில் அப்படியே ஒட்டிட்டோம், டபுள் சைட்டு போட்டு, ஏன்னா வேறு இடத்துல இங்கேயும் வைக்கிறதுக்கு இடஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே டேப் எடுத்துகிட்டு போயிட்டு வயர் இங்கே ஒட்டிட்டோம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இண்டிகேட்டர் லைட் எரியுது. ஸோ இதுதான் இதோட ரிமோட்டு. இப்போ நம்ம ரிமோட்டில் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த கீழே பவர் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ ரிமோட் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சாம்சங் வருது. ஸோ லோகோ நம்ம செட் பண்ணிக்கலாம் எது மாதிரி வேணாலும், அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு, ஆனால் ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, எந்த பட்டனுமே ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இது எதனால், இதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கோங்க. எந்த போர்டு இருந்தாலும் நம்ம U11-ல் பார்த்திங்கன்னா, ஸோ இது மாதிரி ட்ரிக்கு தான். இதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இந்த ரிமோட் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு சிலர் சாஃப்ட்வேர் சரியாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கூட மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒன்றும் மாற்ற தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கீபேடில் பாருங்கள், சேனல் ப்ளஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு, இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ரிமோட்டில் ஸ்டாண்ட்பை பட்டனை, ரெட் கலர் பட்டனை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா, இங்கே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டனை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சேனல் ப்ளஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிறோம். இப்போ ரிமோட்டில் ஸ்டாண்ட்பை பட்டனை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அழுத்துறோம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிமோட் இப்போ ஒர்க் ஆகுது. சேனல் ப்ளஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரிமோட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்கலாம் நமக்கு ரிமோட் வேலை செய்யுதான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலர் இதில் சாஃப்ட்வேர் சரியாக இல்லைன்ட்டு சாஃப்ட்வேர் கூட மாற்றுவாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் மாற்ற தேவையில்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா மெனு எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு இந்த கீபேட் தேவையில்லை, நம்ம கடைசியாக கழட்டி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு கீ செட்டு இருந்து மறுபடியும் இந்த சேனல் ப்ளஸ் அழுத்திட்டாங்கன்னா இந்த ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால் நம்ம கடைசியாக கீபோர்டை கழட்டி விட்ருவோம், ஏன்னா ரிமோட்லேயே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்.
சரி, இதில் இருக்கிற ஆப்ஷனை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம U11 ஏற்றிட்டு ஸோ ரெசுலேஷன் மேட்ச் பண்ணோம். இது ஒரு ஃபுல் ஹெச்டி பேனலாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஃபுல் ஹெச்டிக்கு உண்டான சாஃப்ட்வேர் மாற்றி விடணும். இதில் நாலு விதமான சாஃப்ட்வேர் இருக்கும், நான் ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, இதுமாதிரி நாலு விதமான சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெசுலேஷன் மேட்ச் பண்ணி, ஸோ ஃபுல் ஹெச்டிக்கு என்ன ரெசுலேஷன், நான் ஹெச்டிக்கு என்ன ரெசுலேஷன் லோகோவை கொடுக்குறேன். ஸோ இதை ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சில மாடலில் U11 ஏற்றின உடனே ஸோ இது மிரர் இமேஜில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தலைகளில் தான் இருக்கும், இல்லைனா மேப்பிங் பிக்சரில் இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா கோணல் மாடலாக இருக்கும், கிளியராக இருக்காது. ஸோ இதெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை ரெடி பண்ணுறதுன்னு உங்களை சொல்கிறேன். ஸோ நம்ம சர்வீஸ் மெனு போய்க்குவோம். சர்வீஸ் மெனுக்கு பார்த்தீங்கன்னா மெனு 1147 பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், மெனு 1147 அழுத்துனீங்கன்னா இது மாதிரி சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பர்னிங் மோட் இருக்குது, இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னிங் மோடில் இருக்கும், ரெட் க்ரீன் க்ளோன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ இது ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம பிக்சர் மோடுக்கு போயிடுவோம். இதில் போய்ட்டு பிக்சர் மோடில் போய்ட்டு நமக்கு தேவையான பிரைட்டு, கலரு இதெல்லாம் நம்ம இதில் கரெக்டாக கூட்டி குறைச்சிக்கலாம். நமக்கு தேவையான கரெக்டான ஸோ கலரு, பிரைட்டு, கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சைடில் லெஃப்ட்டு ரைட்டோ நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்றக்கூடாது, இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கொடுத்துடலாம். கலர் சிஸ்டத்தில் எதாவது மாறிச்சுன்னா ஃபால், ஆட்டோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி எதாவது மாறிச்சுன்னா நீங்கள் இதில் போயிட்டு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் மோடு. அடுத்தது இந்த பெசல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு தேவையான சில ஆப்ஷன்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆஃப்லேயே இருக்கும். இதை நம்ம ஆஃபில் தான் வச்சுக்கணும். இது ஆனில் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு படம் கரெக்டாக வராது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒயிட் பட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு, இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் கலரில் பிக்சர் வருது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வராது. ஸோ உள்ளே இந்த செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதை மாற்றினா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, பிளாக்கு, சாயான், மெகந்தா, எல்லோ, கிரே, ஆஃப். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எல்லா கலரும் கரெக்டாக இருக்கா, பேனல் சைடில் நமக்கு கலர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பேனல் வந்து க்ரீனாகவே இருக்குது, இல்லை ப்ளூவாகவே இருக்குது, இல்லை பிளாக்காக இருக்குது, இல்லை இந்த இது மாதிரி இப்படி ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸில் சர்வீஸ் மேனில் போய்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி வச்சிட்டோம், அவ்வளோதான். அடுத்தது இது பவர் ஆன் லோகோ. நம்ம பவர் ஆன் பண்ணும் போது டிவியில் எந்த மாதிரி லோகோ வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அஞ்சு விதமான லோகோ கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாம்சங்னு நான் செட் பண்ணியிருக்கேன், இது சோனி, இது பார்த்தீங்கன்னா தொஷிபா, இது வீடியோகான், இது கேப்சூர்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு லோகோவும் வராது. ஸோ நார்மலாக டிவி ஆன் ஆகும். எல்ஜி, மைக்ரோமேக்ஸ், பேனாசோனிக், பிலிப்ஸ், சாம்சங். நான் சாம்சங்கில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப். இப்போ இது பவர் ஆஃபில் இருக்குது, இது ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்சை, மெயின் சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிரும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரிமோட்லேயோ கீபோர்ட்லேயோ ஆன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிரும். ஆட்டோ ஸ்டாண்ட்பை வேணும் அப்படின்னா நமக்கு இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிரும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பேனல் அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா
பேக் லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட பிரைட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நான் 200 வச்சுருக்கேன், நான் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், அதனால் அட்ஜஸ்ட் ஆகும். அதனால் நீங்களும் பிரைட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நார்மலாக வச்சுக்கோங்க. அடுத்தது இது மேப்பிங் பிக்சர். உங்களுக்கு மேப்பிங் பிக்சர் வந்துருச்சுன்னா இது வந்து இந்த பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8-bit TI-1 வச்சுருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இதில் போயிட்டு இந்த பிட் கணக்கு மாற்றினீங்கன்னா தெரியும், அது பாருங்கள் ஷேட் அடிக்கிறது தெரியும் இந்த எழுத்துலாம். ஸோ நமக்கு இமேஜஸ் ஷேடாக வரும் மேப்பிங் பிக்சர். இதுதான் கரெக்டான பொசிஷன் இருக்குது. ஸோ மேப்பிங் பிக்சர் வந்துச்சுன்னா இதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏபி போட்டு இதுக்குள்ளே போயிட்டு இதை ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த எழுத்தோட லோகோ பாருங்கள் ஆஃபில் இருக்கும்போது தெளிவாக இருக்கும், ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சரியாக இருக்காது, இதில் லைன்ஸ் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து ஏபி போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனல் மிரர். இந்த பேனல் மிரர் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு டிவியோட பொசிஷன் நார்மல். இதை ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா தலைகளை தான் தெரியும். பாருங்கள் டிவியோட நேம் இங்கே இருக்குது. இப்போ வந்து மிரர் ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ண உடனே தலைகளாக போயிருச்சு, டிவி தலைகளை தான் தெரியுது அப்படின்னா படம். நமக்கு இந்த மிரர் ஆப்ஷனில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து இந்த சோர்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா நமக்கு படம் கொடுத்த உடனே ஏவியில் படம் வரலை அப்படின்னா செட்டிங்ஸில் ஏதாவது ஆஃபில் இருந்துச்சுன்னா படம் வராது. இஎஸ்பி வேலை செய்யலை அப்படின்னாலும் இது ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு படம் வராது. இதை நாளையுமே செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே ஆன்லேயே இருக்கணும், ஆஃபில் இருந்தால் அந்த செக்ஷன் வேலை செய்யாது. ஓகேங்களா, ஓகே அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் அவ்வளோதான், எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எல்இடி டிவியோட சர்வீஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ எடுத்து போடுறேன், ஏன்னா நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இல்லைன்னா நான் இதை கூட எப்படி ரெடி பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன். இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக அந்த கீபோர்டை நம்ம கழட்டி விட்டுறலாம், நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இதோட ஒரிஜினல் ரிமோட் இருந்துச்சுனாலும் ரிமோட் மேட்ச் பண்ணிக்கலாம். சாம்சங், சோனி, எல்ஜி இந்த ரிமோட்லாம் இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமோட் மேட்ச் பண்ணுறதா இருந்தால் சேனல் ப்ளஸ்ஸும், ஸோ அதில் வந்து கீபோர்டில் சேனல் ப்ளஸ்ஸும் அழுத்தி பிடிச்சி ரெண்டு வாட்டி அழுத்துனீங்கன்னா ஸோ ரிமோட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். இதோட சர்வீஸ் மெனு பார்த்தீங்கன்னா மெனு 1147 சர்வீஸ் மெனுவில் போயிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி சரியா இல்லைன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவர் போகணும். பென்ட்ரைவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்டில் தான் போயிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ இன்புட்டு யூஎஸ்பி லோடிங் ஆகுது. மூவியில் போயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிக்சர் வந்து தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.